சிவகங்கையில் பள்ளி மாணவர்கள் யூடியூபை பார்த்து சோலார் பவரில் இயங்கும் சைக்கிளை உருவாக்கி அசத்தியிருக்கின்றனர். சிவகங்கை கல்லூரி சாலையில் வசித்து வருபவர்கள் வீரபத்திரன் அம்மணி தம்பதியினர். இவர்களது மகன்கள் வீரகுரு ஹரிகிருஷ்ணன் மற்றும் சம்பத் கிருஷ்ணன் ஆகியோர் தனியார் பள்ளியில் 7 மற்றும் 8 வகுப்பு படித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் ஆன்லைன் மூலம் கல்வி பயின்று வரும் இவர்கள் யூடியூபில் சோலார் பவரில் இயங்கும் சைக்கிள் குறித்த வீடியோவை பார்த்திருக்கின்றனர். இதனையடுத்து 6000 ரூபாய் செலவில் சைக்கிள் மோட்டார் மற்றும் சோலார் சாதனத்தை பொருத்தி பெடலை மிதிக்காமல் சூரிய சக்தியில் தானாக இயங்கும் வகையில் சைக்கிளை உருவாக்கியிருக்கின்றனர். கொரோனா ஊரடங்கில் ஆன்லைன் விளையாட்டு உள்ளிட்டவற்றில் சில மாணவர்கள் மூழ்கி கிடக்கும் இந்நிலையில் அண்ணன் தம்பிகளின் இந்த கண்டுபிடிப்பிற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். லாக்டவுனில் சும்மா இருக்கும்போது யூடியூப் பார்த்துக்கு இருக்கும்போது எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணும்போது வயசானவங்களுக்குலாம் இப்போ 40-50 வயசு இருக்கவங்கலாம் பெடல் போட முடியாது. அதனால் இப்போ நம்ம இப்படி வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கு ஓடிக்கிருக்கும். நம்ம சுவிட்ச் போட்டால் போதும், அது வாட்டுக்கு ஓடிக்கிருக்கும். முதல்ல நான் மின்சாரத்தில் தான் பண்ணிக்கிருந்தேன். அப்புறம் கரண்ட்டு செலவே இன்னும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம்னு சோலார் அப்பாட்டை கேட்டேன், வாங்கி தந்தாங்க. அதுலேருந்து பண்ணவும் தான் இப்போ பெட்ரோல் விலையும் அதிகமாகிக்கிருக்கு. அதனால் நான் வந்து பேட்டரியிலே ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர், மைலேஜ் வந்து 40. ரீசார்ஜபிள் பெர் ஒரு வாட்டி போட்டோம்னா 40 போகும். வெயில் இருக்கப்போ சோலார் போட்டுட்டோம்னா வெயில் இருக்கப்போ போய்க்கிருக்கோம்.